அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இன்றைய நாள் செப்டம்பர் 14 2020 சார்வரி வருடம் ஆவணி மாதம் 29 நாள் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை மற்றும் மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. சிம்ம லக்னம் சூரிய உதயம் காலை 6:03. பூராணம் மற்றும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம். இதனால செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். நிதியில ஸ்திரத்தன்மையை தக்க வைக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயனுள்ள யுக்திகளை கையாள வேண்டிய நிலை ஏற்படுங்க. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அகந்தை போக்கின் காரணமா உங்க துணைக்கிட்ட இதை நீங்க வெளிப்படுத்துவீங்க. இதனை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இன்னைக்கு உங்களுடைய பணியில தவறுகள் செய்ய நேரலாம். பணிகளில் தவறுகள் நேரா வண்ணம் உங்களை நீங்க மேம்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். வெளியிடங்களுக்கு போய் மகிழ்வதன் மூலமா உங்களுடைய மனதுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்க. உணர்ச்சி வசப்படுவதை விட யதார்த்தமாக யோசிக்க வேண்டியது நல்லது. அமைதியான மனநிலையில இருக்க முயற்சி செய்யணும். இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்வழிகளில் பிரச்சனைகள் ஏற்படலாம். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதன் மூலமா இது போன்ற பிரச்சனைகளை இருந்து நீங்க விடுபடலாம். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க உறுதியுடன் இருந்தீங்க அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்குங்க. வெற்றி பெறுவோம் அப்படின்னு உங்ககிட்ட இன்னைக்கு நம்பிக்கை இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்படி நம்பிக்கையோட செயல்பட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இறுதியில கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. உங்களுடைய பணிக்கான பாராட்டையும் பெறுவீங்க. உங்ககிட்ட கூடுதல் ஆற்றல் இன்னைக்கு நிறைந்தே காணப்படுங்க. அதனை பணியிடத்துல பணிகளையும் வெளிப்படுத்துவீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமானதாகவே இருக்கும். உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு இருக்குங்க. நீங்க துடிப்பான மனநிலையுடன் இன்னைக்கு நீ காணப்படுவீங்க. இதனால உங்களுடைய ஆரோக்கியமும் சீராகவே இருக்குங்க. உங்க துணைக்கிட்ட இன்னைக்கு நட்போட பழகுவீங்க. உண்மையா இருக்க முயற்சி செய்வீங்க. இதனால உறவுல மகிழ்ச்சி உருவாகக்கூடிய நல்ல சூழ்நிலையும் காணப்படும். மிதுன ராசி நண்பர்களே, இன்னைக்கு காணப்படக்கூடிய சிறிய பிரச்சனை ஒன்ன கையாள்வதில் கருத்தா இருப்பீங்க. உங்களுடைய கடின முயற்சி மூலமா இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் மாற்ற முடியும். இன்னைக்கு பணி இடத்துல பணியில வளர்ச்சி கிடைப்பதற்கு உகந்த நாளாய் இருக்காது. இதனால இன்னைக்கு பணிச்சுமை அதிகமாகவே படும். திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். உங்க துணைக்கிட்ட பேசும்போது மோதல்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால தகவல் பரிமாற்றத்தப்ப கவனம் தேவை. எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாய் எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. உங்க நிதியை பொறுத்தவரை முக்கிய முடிவுகள் இன்னைக்கு எடுக்கிறத தவிர்க்கணும். புதிய முதலீடுகள் செய்யறது இல்லைனா அதுக்கான முயற்சியை எடுக்கிறது இன்னைக்கு ஏற்புடைய நாளாக இருக்காது. இன்னைக்கு பல்வலி இல்லைனா ஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். கடகராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகமான நாளாகவே அமையுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள் உங்களுடைய வெற்றிக்கு உகந்த நாளாக இருக்கும். உங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய விசேஷம் உங்களுக்கு உற்சாகத்தையும் அளிக்குங்க. இன்னைக்கு உங்களுடைய புதிய நண்பர்களின் தொடர்பும் கிடைக்கும். இன்னைக்கு நீங்க தன்னம்பிக்கையுடன் பணியாற்றுவீங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கிடைக்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு காரணமா மகிழ்ச்சியுடனும் செயல்படுவீங்க. உங்களுடைய மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமா உங்க துணைக்கிட்ட அன்போட நடந்து கொள்வீங்க. இன்னைக்கு ஆரோக்கியம் உங்களுக்கு சிறந்து காணப்படுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த விதமான ஆரோக்கிய பிரச்சனையும் உங்களுக்கு வராது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதி வளர்ச்சி உயர்ந்தே காணப்படும். உங்களுடைய சேமிப்பு கணிசமாகவே உயரும். புதிய முதலீடுகள் மற்றும் சேமிப்புகள் லாபகரமானதாகவே இருக்கும். சிம்ம ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க மன உளைச்சலுக்கு ஆளாவீங்க. பாதுகாப்பற்ற உணர்வு இல்லைன்னா பதட்டத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உங்களுடைய இலக்குகளை அடைவதை இன்னைக்கு நீங்க கடினமா உணர்வீங்க.
இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து விளங்கணும் அப்படின்னா அதிக அளவில் இன்னைக்கு நீங்கள் நீரை பருகணும். தலைவலி மற்றும் சில அசௌகரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காணப்படுங்க. இசை கேட்பதன் மூலமாக மன ஆறுதலை பெறலாம். இன்னைக்கு உங்கள் துணைக்கிட்ட நல்ல புரிந்துணர்வு ஏற்படணும் அப்படின்னா அவரை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படுங்க. இது உங்களுக்கு பதட்டத்தை உண்டாக்கக்கூடியதாகவும் இருக்கும். முக்கியமான பணிகள் கூட நிலுவையில் காணப்படும். இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு சற்று குறைந்தே காணப்படுங்க. பணவிழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறதுனால பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். கன்னிராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உங்ககிட்ட போதிய அளவை விட அதிகமாகவே பணம் காணப்படும். இன்னைக்கு நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கு முயன்றீங்க அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக வெற்றியையும் பெறலாம். உங்கள் பணிகளை முன்னுரிமைப்படுத்தி அதன்படி செயலாற்றணும். இன்னைக்கு நீங்கள் கடினமாக உழைத்து உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பக்கம் ஈர்ப்பீங்க. இன்னைக்கு உங்கள் பணிகளை எளிதாக செய்வதற்கான திறமை இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமாகவே காணப்படுங்க. உங்ககிட்ட காணப்படும் அதிக ஆற்றல் காரணமாக இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் சிறந்து காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நீங்கள் உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு போகவும் வாய்ப்பிருக்கு. உறவுல இதன் மூலமா நல்லிணக்கமும் பராமரிக்கப்படும். துலாம் ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமான முறையிலேயே இருக்குங்க. பணத்தை பயனுள்ள வகையில இன்னைக்கு நீங்க செலவு செய்வீங்க. அது மட்டும் இல்லாம இன்றை முழுவதுமே நீங்க சிறந்த ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க. உங்ககிட்ட காணப்படும் மனதைரியம் காரணமா இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில இருக்குங்க. உங்கள் அன்பை உங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திறமை இன்னைக்கு மேலதிகாரிகளால் பாராட்டவும் படலாம். இன்னைக்கு உங்களுக்கு மிகுதியான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி நண்பர்களே, இந்த நாளை நீங்கள் சிறப்பான நாளாக மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். தியானம் இல்லைனா யோகா போன்றவைகளில் ஈடுபடுவதன் மூலமாக மன ஆறுதலையும் பெறலாம். இன்னைக்கு பணிகளை கையாள்வது உங்களுக்கு கடினமாக இருக்குங்க. அதிகரித்து காணப்படக்கூடிய பணிச்சுமை காரணமாக பணியில் தவறுகளும் ஏற்படலாம். உங்கள் துணையிடம் கலக்கலப்பாக இருக்கணும். இதன் மூலமாக இருவருமே மகிழ்ச்சியுடன் காணப்படலாம். இன்னைக்கு பணத்தை முறையாக பயன்படுத்த முடியாது. பணம் விரைவிலேயே கரையுங்க. இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். பதட்டம் காரணமாக இன்னைக்கு நரம்பு தளர்ச்சிக்கு ஆளாக வாய்ப்பிருக்கு. பிரார்த்தனை மூலம் இன்னைக்கு உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்காதுங்க. உங்கள் தோள்களில் எரிச்சல் போன்ற உபாதைகள் ஏற்படலாம். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த தயங்குவீங்க. மனதில் குழப்பங்கள் இன்னைக்கு காணப்படுங்க. இன்றைய பணவரவு உங்களுக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய வகையில் இருக்காது. பணவரவு இருந்தாலும் அதை உங்களால் தக்க வைத்து கொள்ள இன்னைக்கு முடியாது. உங்களுடைய பணிகளை திறமையாக ஆற்றும் ஸ்திரத்தன்மை இன்னைக்கு உங்ககிட்ட குறைந்தே காணப்படுங்க. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்காது. இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாள் கிடையாது. இன்று மனதில் ஏற்படும் சலனங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மகர ராசி நண்பர்களே, உங்களுடைய தகவல் பரிமாற்ற திறமையால இன்னைக்கு நீங்க வெற்றியையும் பெறுவீங்க. இறை மந்திரங்களை ஜபிப்பதன் மூலமா இல்லை ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலமாகவோ இன்னைக்கு நீங்கள் திறமையை வளர்த்து கொள்ளலாம். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் வளர்ச்சியையும் பெறுவீங்க. உங்கள் பணியில் இன்னைக்கு நல்ல பலன்கள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் துணையிடம் குடும்ப விஷயங்களையும் ஆலோசிப்பீங்க. இன்னைக்கு உங்களுக்கு துடிப்பான நாள் அப்படின்னே சொல்லலாம். நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு திருப்திகரமான முறையிலேயே அமையுங்க. ஆன்மீக காரியங்களுக்காக இன்னைக்கு நீங்கள் பணத்தையும் செலவு செய்யலாம். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்ககிட்ட எதிர்காலம் பற்றிய எண்ணங்களும் உங்களுடைய கனவுகளும் மனதில் நிறைந்து காணப்படுங்க. பணியிடத்தில் உன்னதமான வளர்ச்சி காணப்படக்கூடிய நாள் இந்த நாள். உங்களுக்கு கிடைக்கும் அங்கீகாரம் உங்களுக்கு திருப்திகரமான முறையில் இருக்கும். பரிசு பொருட்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாக உறவுல மகிழ்ச்சியும் நீடுக்குங்க. இதனால் உங்களுடைய துணை திருப்தியை பார்ப்பாங்க.
எனக்கு பணவரவு காணப்படக்கூடிய நாள். உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட தேவையான பணவரவு இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு உங்களுடைய ஆரோக்கியமும் சிறப்பான முறையில இருக்கும். மீனராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம். அதனை சுமையா இன்னைக்கு நீங்க உணர்வீங்க. பல்வலி இல்லைனா கண் சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்னைக்கு வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகும் எண்ணமும் இன்னைக்கு உங்களுக்கு உண்டாகலாம். உங்களுக்கு திருப்தியை அளிக்கும் ஒரு மாற்றத்தை இன்னைக்கு நீங்க பார்க்கவும் விரும்புவீங்க. உங்க முன்னேற்றத்திற்கான திட்டங்களை வகுக்க வேண்டியது இன்னைக்கு கண்டிப்பா அவசியம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்களை பற்றி பார்த்திருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நன்றி வியூவர்ஸ்.